ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நடிக்கும் டிஎஸ்பி டிசம்பர் 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ கொல்லமுடி காளிதா கோயிலுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு கருப்பண சாமி இருக்காரு, பெரிய மீசை வச்சிருப்பாரு, பெரிய கையில அருவா வச்சிருப்பாரு. அண்ணன் வந்து அடிக்கடி மாசைக்கு ஒரு தடவை கொல்லமுடிக்கு வந்துருவாங்க. இப்ப எப்ப நான் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு முன்னால அண்ணன் நின்று கும்பிட்டுட்டு இருந்தார் பாருங்க, அந்த காட்சி தான் எனக்கு வருமே தவிர இவர் பெரிய மீசையோட கண்ணங்க கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு இவர் கும்பிட்டுக்கு இருந்தார் பாருங்க, இவர் தான் கருப்பு சாமி மாதிரி எனக்கு தெரியுமே தவிர அங்கே இருக்க கருப்பண சாமி வந்து எனக்கு வந்து மறைஞ்சே போயிடுவார். தமிழ் மக்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நக்கீரன் இதழ் பல்வேறு சமூக அரசியல் மர்மங்களை துணிந்து அம்பலப்படுத்துவதில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. யாருக்கும் அஞ்சாமல், எதற்கும் அடிபணியாமல் அடக்குமுறைக்கு எதிராக களமாடும் அதே நேரத்தில் கல்வித்துறையிலும் நக்கீரன் தனது அழுத்தமான தடத்தை பதித்துள்ளது. அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களின் கைகளிலும் பைகளிலும் கட்டாயம் இடம் பிடித்திருக்கும் பொது அறிவு உலகம் புத்தகம் போல பொதுத் தேர்வுக்கு தயாராகும் பள்ளி மாணவர்களின் உற்ற துணைவனாக வலம் வரும் சிஎன்சி கைடுகளையும் நக்கீரன் குழுமமே வெளியிட்டு வருகிறது. மாணவர்கள் நலனில் அதீத அக்கறை கொண்டுள்ள நக்கீரன் குழுமம் அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அப்படி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அவர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையிலும் அவ்வப்போது கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகளை அறிவித்து வெற்றி பெற்ற மாணவர்களை மட்டுமின்றி கலந்து கொண்ட மாணவர்களையும் கௌரவித்து வருகிறது நக்கீரன் குழுமம். அந்த வரிசையில் சமீபத்தில் நக்கீரன் மற்றும் சிஎன்சி இணைந்து நடத்திய மாணவர்களுக்கான மாபெரும் பேச்சு போட்டி விழா ராயப்பேட்டையில் உள்ள நக்கீரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கவிஞர் அறிவுமதி, இயக்குனர் சீனு ராமசாமி, நக்கீரன் குழும தலைவர் கோபால், கவிஞர் இலக்கியா நடராஜன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பரிசு வழங்கினர். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் மதியழகன் மற்றும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழக அரசின் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனை குழு உறுப்பினர் கோவில் எனின் அவர்கள் வரவேற்புரை வழங்க விழா இனிதே தொடங்கியது. விழாவின் இறுதியில் நக்கீரன் வெப் டிவி நிர்வாக இயக்குனர் ஆர் வி பிரபாவதி நன்றியுரை வழங்கினார். இந்த மேடையிலே எனக்கு ஒரு சங்கடம், இந்த மேடை மட்டுமல்ல எந்த மேடையாக இருந்தாலும் அருமை அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் அமர்ந்திருக்கிற மேடையிலே அவர்தான் எப்போதும் ஹீரோ. அவருக்கு முன்னாலே எவ்வளவு பெரிய கதாநாயகர்கள் வந்து நின்று பேசினாலும் கூட அவர்களெல்லாம் வெறும் ஜீரோவாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் அண்ணனை பாருங்கள், எல்லோருக்கும் முகத்தின் மீது மீசை இருக்கும், இவருக்கு மட்டும் மீசைக்குள் முகம் வைத்திருக்கிறது. நான் அண்ணனிடம் அன்போடு சொல்லுவேன், உங்களுக்கு முகமூடிகள் மாஸ்குகள் எதுவுமே தேவையில்லை, உங்களுக்கு மீசையே உங்களை காக்கின்ற அரணாக முகமூடியாக சானிடைசராக இயற்கையாகவே நீங்கள் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்கின்ற போதெல்லாம் மீசையினுடைய ஞாபகம் வரும். எனக்கு கூட ஆசை வந்தது. நான் அண்ணனோடு கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நெருக்கமாக அவருடைய குடும்ப நண்பராக இருந்து வருகிறேன். எனக்கும் ஒரு ஆசை வந்தது, அண்ணனை போல ஒரு பெரிய மீசை வைத்தால் என்ன என்று ஆசைப்பட்டு 2 மாதங்கள் சிரமமாக சேவிங் செய்யாமல் மீசை வளர்த்து தாடி வளர்த்து அதற்கு பிறகு சலூனுக்கு சென்று ஒரு பெரிய மீசையை வைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தேன். என்னுடைய மனைவி சிவகங்கையிலே மன்னர் பள்ளியிலே ஒரு இளநிலை பட்டதாரி ஆசிரியையாக பணியாற்றுகின்றார். காலையிலே அவர் பள்ளிக்கு போகும்போது என்னை பார்த்த முகம் வேறு, மாலை 5 மணிக்கு அவர் வீடு திரும்பி வருகிற போது என்னை பார்த்தார். நான் போர்த்துக்கோவிலில் உள்ள வாசலிலே அமர்ந்து ஒரு பத்திரிகையை படித்து கொண்டிருந்தேன். ஆட்டோவிலே வந்து இறங்கியவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் யார், யாரை பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். என்னை ஒரு கணம் உற்றுப்பார் என்று சொன்னேன். கொஞ்ச நேரம் கூர்ந்து கண்ணாடியை எடுத்து கண்களிலே போட்டுக்கொண்டு பார்த்தார். என்ன கொடுமை இது, என்ன கன்றாவி இது, காலையில் போகும்போது நன்றாகத்தானே இருந்தீர்கள், மதியத்திற்குள் உங்களுக்கு என்ன ஆனது, இது என்ன வேலை, முதலிலே ஓடி போய் கடையிலே போய் இந்த மீசையை எடுத்து விட்டு வாருங்கள். நான் சொன்னேன், எனக்கு நான் சென்னைக்கு போகிறேன், அண்ணனை பார்க்க போகிறேன், அவரை அலுவலகத்தை சந்திக்கிற போது அவர் மீசையை முறுக்குகிற போது நானும் என்னுடைய மீசையை கொஞ்சம் முறுக்கலாமே என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன். அட கர்மமே, என்ன சாதித்து விட்டீர்கள் என்று நினைத்து இவ்வளவு பெரிய மீசையை வைத்து கொண்டு அமர்ந்திருக்கிறீர்கள். அவர் ஒரு சாதனையாளர், அவர் ஒரு புரட்சியாளர்,
ஒரு அறிவார்ந்த சிந்தனையாக ஒரு மிகப்பெரிய சமூக அக்கறை கொண்ட மறுமலர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு லீடர் ஆஃப் த ரெவல்யூஷனரியாக இருக்கக்கூடியவர். அவரை போய் பார்க்க போகிற போது அவருக்கு இணையாக நான் மீசை வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இதைவிட மிக நகைப்புக்கு இடமான ஒரு செய்தியே கிடையாது. தயவு செய்து முதலில் உங்கள் மீசையை எடுத்து விடுங்கள் என்று சொன்னார். நான் பொய் சொல்லவில்லை. என்னுடைய வாட்ஸ்அப்பிலே என்னுடைய ஆசைக்காக அந்த படத்தை என்னுடைய செல்ஃபி எடுத்து நான் வைத்திருக்கிறேன். அண்ணனிடம் அதை நிச்சயமாக காட்டுவேன். அதைவிட அடுத்து உள்ளே இருக்கிற என்னுடைய மகள் இலக்கியாவை அழைத்தார். இங்கே வந்து பாரு இங்கே என்ன கொடுமை நடந்திருக்குன்னு. காலையில் போகும்போது ஒழுங்காகத்தான் உட்கார்ந்துருந்தாங்க. டிஃபன் எடுத்து வச்சுருக்கேன், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனேன், எழுத போகிறேன்னாங்க. சாயங்காலம் வந்து பார்க்குறேன், எனக்கே அடையாளம் தெரியலை. இலக்கியா நீ பார்க்கலையா இவங்களன்னு கேட்டாங்க. அவள் சொன்னான், இல்லை இல்லை டேடியை பார்க்கலம்மா, பாப்பா அழுதுகிட்டே இருந்தா, அதனால் நான் குட்டி பாப்பாவை வச்சுக்கிட்டு அங்கே எங்கேயுமா இருந்துகிட்டு இருந்தேன். அவங்க எங்கேயோ வெளியில் போனாங்க, திருப்பி வந்து உட்காந்துருக்காங்க, நான் உள்ளே பார்க்கலம்மான்னு சொன்னான். இப்போ பாரு உங்கள் அப்பாவை பாரு நாப்பிள்ள. அவள் பார்த்தா, பார்த்துட்டு சிரித்தா, என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்தா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்மளை வந்து முகத்தை விரும்புகிறா, நம்ம மீசையை ரசித்து ஃபோட்டோ எடுத்திருக்கான்னு. அப்போ சொன்னால், இருங்க கொஞ்ச நேரத்தில் நான் இதிகாசுக்கு அனுப்புகிறேன். இதிகாஸ்னா என் பையன், சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கா, இப்போ தான் சீனு ராமசாமிகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவனுக்கு அனுப்புகிறேன், அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்கன்னு சொன்னான். தயவு செஞ்சு அனுப்பிடாதவன், அதுக்கு மேலே அது ஒரு லூசுன்னு ஏதாவது மெசேஜை போட்டு விட்டுருவேன். நீ ஏற்கனவே என்னை வஞ்சிக்கிட்டு இருக்கேன், நீ சும்மா இருன்னு சொன்னேன். அப்புறம் என் பொண்ணு சொன்னா, டேடி அம்மா சொல்கிறாங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. ஏன்னா என் பாப்பா என் மகன் உங்ககிட்ட வரமாட்டான், உங்களை பார்த்தா பயந்து அலறி ஓடிடுவாள். எந்த கடையில் போய் இப்படி ஒரு மீசையை வச்சு விட்டாங்க உங்களுக்கு? நான் சொன்னேன், இந்த அபிநந்தன் ஒருந்தர் இருந்தார் விமான ஓட்டி, அவர் கீழே விழுந்து அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் சொன்னபோது அது மாதிரி சலூனில் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து அபிநந்தன் மீசை வைக்கப்படும்னு அது மாதிரி. அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மீசையை வந்து நான் கொல்லக்குடி காளியத்தாவில் பார்த்துருக்கேன். ஏன்னா கொல்லக்குடி காளியம்மன் வந்து எங்கள் குல தெய்வம், வெற்றுடைய காளியம்மன். அப்போ அண்ணனுக்கு கல்யாணம்லாம் ஆகலை, அப்போ வந்திருந்தார். இந்த மீசை கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு. ஆனால் அந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் அது அவர் வளர வளர, அவருடைய சிந்தனை வளர வளர, அவருடைய சமூக அக்கறை வளர வளர, அவர் மீசையை வளர்ந்துக்கிட்டே போகுது. இயேசுநாதர் பிறந்தபோது என்ன சொன்னாங்க? இயேசுநாதர் வளர வளர அவர் உடம்பில் அணிந்திருந்த அந்த ஆடையும் வளர்ந்தது என்று சொல்வார்கள். பாரதத்தில் என்ன சொல்கிறான்? கர்ணன் பிறந்தபோது அவன் உடம்பில் இருந்த அந்த கவசம், அவன் காதில் இருந்த கமண்டலம் எல்லாமே வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அண்ணன் வளர்ந்தபோது அறிவு வளர்ந்தது, சமூக புரட்சி வளர்ந்தது, கூடவே சேர்ந்து அண்ணனுடைய மீசையும் வளர்ந்தது. அதனால் இப்போவும் கொல்லக்குடி காளித்தா கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கற்பனை சாமி இருக்கார், பெரிய மீசை வச்சுருப்பார், பெரிய கையில் அருவா வச்சுருப்பார். அண்ணன் வந்து அடிக்கடி மாதைக்கு ஒரு தடவை கொல்லக்குடிக்கு வந்துடுவாங்க. வரும்போது நான் சிவகங்கையில் இருந்தேன்னா, எங்கே இருக்கீங்கண்ணே? நான் சிவகங்கை வந்துக்கிட்டு இருக்கேன், வழியில் நில்லுங்கம்பாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் ஏறி போவோம், அண்ணன் அந்த கோயிலில் வந்து வழிபடுவாங்க. அந்த கற்பனைசாமி கோயிலுக்கு சில அந்த கேட்டு அலங்காரம் அந்த சில்வர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்போ நான் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு முன்னால் அண்ணன் நின்று கும்பிட்டுட்டு இருந்தார் பாருங்க, அந்த காட்சி தான் எனக்கு வருமே தவிர, இவர் பெரிய மீசையோட கண்ணங்க கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டு இவர் கும்பிட்டுக்கிட்டு இருந்தார் பாருங்க, இவர் தான் கருப்பு சாமி மாதிரி எனக்கு தெரியுமே தவிர, அங்கே இருக்க கருப்பனை சாமி வந்து எனக்கு வந்து மறைஞ்சே போயிடுவார். அந்தளவுக்கு ரொம்ப அண்ணன் வந்து அந்த தோற்றத்தை வந்து அப்பியரன்ஸ் வந்து காப்பாற்றக்கூடியவருங்க. ஒரு மனுஷனுக்கு பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம். நான் மீசை வைக்கணும்னு ஆசைப்பட்டேனே, தொடர்ந்து என்னால் அந்த மீசையை பராமரிச்சிருக்க முடியும்னா முடியாது. காரணம் அது நரைச்சிரும், அல்லது ஓயாமல் சேவிங் பண்ணணும், இப்போ இன்னும் நம்ம போகிற இடங்கள் வர்ற இடங்கள்லாம் நம்மளை வந்து வித்தியாசமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் ஆரம்ப காலத்திலேருந்து அவர் அந்த அவர் நக்கீரன் கோபால்னு சொன்னால் அவருடைய அடையாளம் இந்த மீசை தாங்க, அந்த கம்பீரம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தனித்துவம் பாருங்கள் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு பாருங்கள். பர்சனாலிட்டிக்கு அடையாளமாக எம்ஜிஆரை சொல்லுவாங்க. அவர் சிறிது உடல் நலம் இருந்தால் கூட வெளியில் வரமாட்டார், காட்ட மாட்டார். அவர் முகம் வாடி இருந்தால் கூட யாரையும் பார்க்க மாட்டார். எப்போவும் அந்த மலர்ந்த புன்னகை, அந்த சந்தன கலர் ஜிப்பா, அந்த வேட்டி, அந்த தொப்பி, கண்ணாடி, அந்த கை வலது கையில் கட்டி அந்த கடிகாரம், இப்படி தான் அவர் தோற்றத்தை காட்டணும்னு ஆசைப்படுவார். ஏன்னா அந்த பர்சனாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்மளால் அப்படி முடியாதுங்க. இவர் பர்சனாலிட்டியை மட்டும் மெயின்டைன் பண்ணலை, அவர் வச்சுருக்க பத்திரிகையும் 35 வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாருங்க. நான் நிறையா பத்திரிகையில் எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் எழுதிக்கிட்டு இருக்க பெரும்பாலான பத்திரிகைகள் ஆன்லைனில் தான் வருது, பிரிண்டில் வரமாட்டேங்குது, பெரிய பத்திரிகைகள் முதற்கொண்டு. ஆனால் விடாப்பிடியாக ஒரு மனிதன் 35 ஆண்டுகளுக்கு முன்னால்
எந்த லட்சியத்தோடு, எந்த கொள்கை தாகத்தோடு, எந்த சமூக புரட்சியின் மீதான அக்கறையோடு ஒரு பத்திரிகையை தொடங்கினாரோ அந்த பத்திரிகையை 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டி காத்து சரிந்து போகாமல் சாய்ந்து போகாமல் அதிகார வர்க்கத்துக்கு அஞ்சாமல் அநீதிக்கு அடிபணியாமல் அச்சமில்லை 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 உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமென்பதில்லையே என்று பாரதி பாடினானே, அப்படி மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்று பாரதிதாசன் பாடினானே, அப்படி சிறைச்சாலைக்குள்ளெல்லாம் சென்று வருகிற போது கூட அச்சமில்லாதவராக ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியாளராக அவர் விளங்கி வருகிறார். இந்த சமூக புரட்சியை நான் ஒரு விதத்திலே யோசித்து பார்த்தேன். சமூகம் என்ன என்பது என்ன, புரட்சி என்பது என்ன? சமூகம் என்பதும் புரட்சி என்பதும் தான் பிறந்த சமுதாயத்திற்கு ஒரு மனிதன் ஆற்றுகிற ஒரு தொண்டு என்று என்னை பொறுத்தவரை நான் மனதார நான் நினைக்கின்றேன். ஏன்னால் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அவலங்களை அக்கிரமங்களை ஆளும் கட்சி எதிர்கட்சி ஆன்மீகம் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தன்னுடைய காலிற்கு கீழே போட்டு துவம்சம் செய்கிற ஒரு யானையாக வீற்றிருக்கக்கூடிய அவர் செய்கிறது இந்த சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டாக நான் கருதி அவருடைய தொண்டிற்கு என்னுடைய தலை வணங்கி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த சிஎம்சி கைடு என்கிற ஒரு வழிகாட்டி, மாணவர்களுக்கான வழிகாட்டியை 55 ஆண்டுகாலமாக ஒரு பாரம்பரியமிக்க அந்த வழிகாட்டி சில ஆண்டுகளாக நின்று போனது என்று கேள்விப்பட்டு அந்த வழிகாட்டி நூலை கையிலே எடுத்து தன்னுடைய பாணியிலே அதற்கு மெருகூட்டி அதற்கென்று ஒரு ஆசிரியர் குழுவினை அமைத்து அவ்வப்போது மாறி வருகிற பாடத்திட்டங்களுக்கு ஏற்ப ஆசிரியர் குழுவினை அமைத்து அந்த வழிகாட்டியினை படிக்கின்ற ஒரு மாணவன் அந்த பள்ளியிலே படிக்கின்ற பாடத்திட்டங்களை விட பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கின்ற பாடத்திட்டங்களை விட ஆசிரியர்கள் நடத்துகின்ற அந்த அறிவு தாக்கத்தை விட அவன் அதிகமாக தெரிந்து கொள்கிற அளவிற்கு இந்த வழிகாட்டியை படித்தால் அவன் வேறு எந்த தேர்வுக்கும் அச்சப்பட மாட்டான். இந்த வழிகாட்டியை படிக்கின்றவன் நிச்சயமாக அவனுடைய பள்ளி வகுப்புகளிலே 6ஆம் வகுப்பிலே இருந்து 12ஆம் வகுப்பு வரை சொல்லிக் கொடுத்தது போல ஒரு ஏணியிலே ஏறி வருகிற அறிவு தாகத்தோடு ஏறி வருவான். அவன் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்ச மாட்டான், தேர்வை கண்டு பயப்பட மாட்டான். நீட் தேர்வா, நான் சிஎம்சி கெயிலில் இருந்து படித்தவன் என்று தைரியமாக போவான். அரசு தேர்வுகளா, அங்கேயும் போவான். பள்ளி இறுதி தேர்வா, அங்கேயும் போவான் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த வழிகாட்டியினை மிக அற்புதமாக அதற்கு உயிர் கொடுத்து அண்ணன் அவர்கள் நடத்தி கொண்டு வருவதை நான் அறிகிற போது அதுவும் ஒரு மாபெரும் கல்விக்கான தொண்டாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் இதை நான் என்னுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய மனைவி ஒரு ஆசிரியராக இருப்பதால் குறிப்பாக விஞ்ஞான ஆசிரியராக இருக்கிறார். சமீப காலங்களாக அவரை நான் ஊருக்கு செல்லுகிற போதெல்லாம் பார்க்கிறேன். அவருக்கு வீட்டை பார்ப்பதற்கு நேரமில்லை, என்னை கவனிப்பதற்கு நேரமில்லை, வேறு எந்த வேலைகளுக்கும் செய்வதற்கு நேரமில்லை. பள்ளியிலே இருந்து வந்தால் ஒரு எந்திரம் போல அமர்ந்து கொண்டு பேரேடுகளை எடுத்து வைத்து கொண்டு செல்போனை ஆன் செய்து அதனுடைய செயலிகளை இறக்கம் செய்து அதில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை எல்லாம் அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பாக அனுப்பி நீங்கள் வெளியே செல்லுகிற போது நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற இந்த பிடிஎஃப்களை எல்லாம் நீங்கள் அச்சிட்டு எடுத்து வாருங்கள், நான் நாளைக்கு என்னுடைய வகுப்பிலே பாடம் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த சமச்சீர் கல்வி என்று சொல்லுகிறோம் அல்லவா, கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக அறிமுகப்படுத்தப்பட்டு இன்றைக்கு மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அருமையான கல்வி, இதை எதற்காக கொண்டு வந்தது அரசு? சிபிஎஸ்இ என்று சொல்லப்படுகின்ற அந்த மத்திய அரசுடைய கல்விக்கு ஈடாக இணையாக ஒரு கல்வியை உருவாக்க வேண்டும் என்று நாம் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த கல்விக்கு இணையாக நம்முடைய பாடத்திட்டத்தை சரியாக நம்மளாலே பயில முடிகிறதா என்று சொன்னால் உண்மையிலேயே அப்படி பயில்வதற்கு மிக ஒரு சிரமமான சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. நாள்தோறும் மாறி வருகிறது பாடத்திட்டங்கள், நாள்தோறும் மாறி வருகிறது வாழ்க்கையினுடைய படிப்புக்கான அவசியங்கள், புதிது புதிதாக பாட சேர்க்கைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நேரத்திலே நமக்கு ஒரு துணை தேவைப்படுகிறது. ஒரு உயர்ந்த மேடான பகுதியில் இருப்பவன் கீழே இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்கிறவன் அந்த மேலே ஏற சிரமப்படுகிற போது
மேலே இருப்பவன் எப்படி அவனை கைப்பிடித்து தூக்கி செல்கிறானோ, அல்லது ஒரு மலைப்பாதையிலே குன்றும் குழியுமான பாதையிலே போகிறவனுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் அல்லது ஒரு குச்சி எப்படி தேவைப்படுகிறதோ, அப்படி இந்த மாணவர்களுக்கு ஒரு துணை, ஒரு ஊன்றுகோல். இதை படித்தால் போதும், நாம் முழு புத்தகத்தையும் படித்து விட்ட நிறைவு என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு நிறைவு தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட நிறைவினை இந்த சிஎன்சி கைடு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த கைடை உருவாக்கிய அன்பிற்குரிய அண்ணன் அவர்கள், உண்மையிலேயே அவர்தான் இன்றைக்கு யார் யாரோ சொல்லுகிறார்கள் கல்வி வல்லல் என்று சொல்லுகிறார்கள். உண்மையிலே என்னை பொறுத்தவரை நக்கீரன் கோபால் அண்ணன் அவர்கள் தான் இப்போது எனக்கு சிறந்த கல்வி வல்லலாக எனக்கு தென்படுகிறார். இன்றைக்கு இந்த அரங்கத்திலே ஏறத்தாழ நான் பார்த்தவரை 30 பரிசு பெற்றவர்களை, பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறார். இந்த 30 பேச்சாளர்களும் வெறும் பேச்சாளர்கள் அல்ல, மிகப்பெரிய புரட்சியாளர்களாக, சமூக அக்கறை கொண்டவர்களாக, சிந்தனை மிக்கவர்களாக வருவார்கள் என்கிற வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்வியை பற்றி 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் சொல்லியிருக்கிறான், ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமா புடைத்து என்று சொன்னதைப் போல, பாரதிதாசன் சொன்னதைப் போல, தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு அனுப்புவாள் உன் அன்னை, சிலை போல ஏன் தை நிற்கின்றாய், கண்ணீரை ஏன் சிந்தாமல் சிந்துகின்றாய், விலை கொடுத்து வாங்க முடியுமா கல்வி, அது வேலைதோறும் பயின்றாலே மனதில் படியும், மலைவாழை அல்லவோ கல்வி, வாயார போய் உண்ணுகிறாய் என் புதல்வி என்று பாரதிதாசன் பாடியதைப் போல, மிகச்சிறந்த ஒரு அறிவு புரட்சி மிக்க ஒரு வழிகாட்டியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் கோபால் அவர்களுக்கும், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணியாருக்கும், என்னுடைய அருமை தம்பி தங்கைகளுக்கும், இங்கே வருகை தந்தக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர் மாணவியர் ஆசிரியர் பெருமக்களுக்கும், வருகை தந்து சிறப்பித்த அனைத்து பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.